வணக்கம் நண்பா. நம்ம லியோ டீம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து நம்ம சஞ்சய் தத் சாரோட ஒரு இன்ட்ரோ கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஆண்டனி தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஃபயராக இருந்தது. நம்மளும் அதை பற்றி வீடியோ போட்டிருப்போம், டீகோட் பண்ணியெல்லாம் வந்து வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்து லியோலேருந்து எப்போ அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக August 15 வந்து ஒரு அப்டேட்டு இருக்குது. அது யாருன்னா கிளிம்ஸ் ஆஃப் நம்ம அர்ஜுன் சார். அவருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க படத்துலன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ அவரோட கிளிம்ஸ் வந்து August 15 அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து கண்டிப்பாக லியோ டீம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி படத்தில் நடித்த ஒருத்தவங்களுக்கும் பர்த்டே வந்து கொஞ்சம் அடுத்த 2-3 இருந்தது அப்படின்னா நிறையா கேரக்டர் கிளிம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து அர்ஜுன் சார் இருக்காரு, அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின் சார் வந்து September 20 அவர் பிறந்த நாள் வருது. September 20 அப்படின்னா படம் ரிலீஸுக்கே இன்னும் 1 இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறையா அந்த செகண்ட் சிங்கிள் அதுக்கப்புறம் இந்த டீசர் அப்டேட் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் மிஸ்கின் சார் பர்த்டே ஸ்பெஷலாகவும் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தாலும் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் அதுக்கு ஒரு 2-3 முன்னாடி பார்த்தீங்கன்னா September 17 வந்து நம்ம பிரியானந்த் பர்த்டே ஸ்பெஷலாக வந்து தலையில்லாத ஒரு ஃபஸ்ட் லுக் வந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, லோக்கி எப்படி ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதுவும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி படத்தில் நடித்த நிறைய பேரோட பர்த்டே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 வரதுனால, ஸோ அவங்களோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோவாக எதிர்பார்க்கலாம். இப்போது சஞ்சய் தத் சாருக்கு வீடியோவாக ரிலீஸ் பண்ணாங்க, அர்ஜுன் சாருக்கு எப்படி பண்ண போகிறாங்க வீடியோவாக இல்லை போஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அர்ஜுன் சார் பர்த்டே ஸ்பெஷலாக வரப்போகிற போஸ்டரோ இல்லை வீடியோவோ, ஸோ அதில் வந்து நம்ம அர்ஜுன் சாரோட லுக் வந்து ஃபேஸில் பாதி எரிஞ்ச மாதிரி, ஒரு பக்கம் மட்டும் எரிஞ்ச மாதிரியான ஒரு லுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கன்ஃபார்மே பண்ணிடலாம், இந்த படம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அஃபீஷியலாக வந்து ரைட்ஸ் கொடுத்து வாங்கி அதோட ரீமேக் கிடையாது, அதோட ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மே வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதை அப்படியே வந்து எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதில் முக்கியமான அந்த ஐடியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு சில சீக்வன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை லோக்கி அவரோட ஒரு மேக்கிங் ஸ்டைலில் வந்து வேறு மாதிரி வந்து பண்ணியிருப்பார். ஸோ அந்த லுக்கு வந்தது அப்படின்னா நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போவே அர்ஜுன் தாஸ் இது சாரி நம்ம ஆண்டனி தாஸ் சஞ்சய் தத் சாரோட லுக்கு வச்சு அந்த வீடியோ வச்சு வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இதுவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அர்ஜுன் சாரோட லுக்கும் வந்தது அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். August 15 என்ன ஜெயிலர் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 5 வந்து வரப்போகுது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. அந்த ஒரு அப்டேட்டை வந்து லியோ டீம் கிட்ட வந்து அடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் அடுத்து லியோவிலேருந்து கண்டிப்பாக வரப்போகிற ஒரு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் அதுக்கிடையில் மேபி லியோ டீம் வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கிடையில் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விபி சார் வந்து ஒரு ட்வீட்டு முந்தானைத்து என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி 11 வந்து விபி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு போட்டிருந்தாரு. நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தோம்னா வந்து தளபதி 68 பற்றி ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் நமக்கே தெரியும் கண்டிப்பாக இது தளபதி 68 இருக்காது. பட் இருந்தாலும் மனசு கூட ஒரு ஆசை, ஓகே 68 ஏதாவது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்தது என்னமோ வந்து விபி சார் ப்ரொடக்ஷனில் வரப்போகிற அடுத்த படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட அப்டேட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு வந்து விபி சார் அடுத்து ஒரு ட்வீட்டுக்கு வந்து ரிப்ளை போட்டிருந்தார். இந்த மாதிரி வந்து நான் வந்து இது 68 அப்டேட்னு நினச்சேன்ட்டு ஃபேன் ஒரு ஆள் வந்து கமெண்ட் பண்ணதுக்கு வந்து விபி சார் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாதிரி 68 அப்டேட் வரப்போ பார்த்தீங்கன்னா அது தெரிக்கும், ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாரு. அப்பாடா சந்தோஷம். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இல்லை டேரக்டர்ஸோ இல்லை படம் சம்மந்தப்பட்ட யாரோ வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் விபி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு, இது வந்து நீங்கள் எதிர்பார்த்த அப்டேட் கிடையாது, 68 அப்டேட் வரப்போ வந்து தெரிக்கும், ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சும்மா தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. பயங்கர சந்தோஷம் அதை கேட்குறப்பவே. ஸோ இது ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்து லியோ ரிலீஸுக்கு முன்னாடி 68 வந்து ஆரம்பிச்சிருவாங்க. பட் அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா லேட்டராக தான் வந்து கொடுப்பாங்க, லியோ ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போவே அவங்க 68 அப்டேட் தரல அப்படிங்கிறப்போ வந்து படம் ரிலீஸ் நெருங்க நெருங்க லியோ ரிலீஸ் நெருங்க நெருங்க எப்படி வந்து அப்டேட் தருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்க முடியாது. லியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 68 நம்ம வருவோம். அது வரைக்கும் நம்ம வந்து லியோ வைப்லேயே வந்து இருப்போம். சரி, இதை அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பண்ணது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அடுத்து லியோலேருந்து வேறு என்ன அப்டேட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம நாளைக்கு அடுத்து என்ன வச்சு கண்டிருக்கேன்.